உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே சேஃபான ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டா? அப்படி நினைச்சிட்டு இருக்க நமக்கு உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இது. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க 137 பெண்கள் கொல்லப்படுறாங்க சராசரியா ஒரு நாளைக்கு. அப்படி பார்க்கும்போது 58-60% மேல கொல்லப்படுற பெண்கள் தங்களுக்கு நெருக்கமானவங்களாலும் இணைகளால் மூலமும் கொல்லப்படுறாங்க. இது இன்னும் பெரிய ஷாக்கிங்கான விஷயம். இதுக்கப்புறம் மொத்தமாக 87,000 பெண்கள் செத்துருக்காங்க 2017 சர்வேயின்படி. அதில் 50,000 பெண்களுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் அவங்க இணை, இந்த மாதிரி பல பேரால் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப நெருக்கமானவங்க இவங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இதை யார் கொடுக்குறாங்க, இந்த சர்வே யார் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐநாவோட போதை மற்றும் குற்றப்பிரிவு இருக்கிற சில வல்லுநர்கள் இந்த சர்வே சப்மிட் பண்ணுறாங்க. இது இந்த சர்வே உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிபிசி நியூஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சில நாடுகளில் கேஸ் ஃபைலான கேசஸை எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த கேஸில் அந்த பெண்கள் எதுக்காக கொல்லப்பட்டாங்க, அதுக்கான பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, அவங்க ஏற்கனவே வந்துட்டு ஐநா சப்மிட் பண்ண விஷயம் மாதிரியே மேக்சிமம் பெண்கள் அவங்களோட வல்புணர்வுக்காகவும் அவங்களுக்கு நெருக்கமானவங்களாகவும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சொசைட்டிக்குள்ளேயும் நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம நெருக்கமான அன்பான ஒருத்தங்களால் நம்ம பாதிக்கப்படும் போது, கொல்லப்படும் போது எப்படி ஏற்பட்ட நிகழ்வு இருக்கும், அதை மனதை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன நடந்த நிகழ்வு சென்னையில் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மனசை திட்டப்படுத்திக்கோங்க. இதை செஞ்சது வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த பேர், ஏரியா, இயர் இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் நான் ஸ்டோரியாக மட்டும் சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னா, ரெண்டு பொண்ணுங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணு வந்துட்டு செல்லப்பிள்ள மாதிரி, அந்த பொண்ணு வீட்டில் இந்த பொண்ணு செல்லப்பிள்ள மாதிரி, இந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 12th படிக்கிறாங்க. 12th படிக்கும்போது இந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையன் மேலே லவ் வருது. அந்த பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. பட் இந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால அந்த பையனும் இந்த பொண்ணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓடி போக ட்ரை பண்ணுறாங்க. இனி வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம ஓடி போனாலும் நிச்சயமாக நம்மளை பிடிச்சிருவாங்க, நிச்சயமாக நம்ம பிடிச்சிருவாங்க, பிடிச்சி பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், இதுக்காக யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்கிறாங்க. மறுநாள் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஓடி போகணும்னு முடிவு போனதுக்கப்புறம், நீ ஓடி போகக்கூடாது, நீ செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன் சொன்னே அந்த பொண்ணு கேட்குறா, எப்படி சொல்கிற நீ, நான் செத்து போயிட்டால் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், இது சாதாரண சரியாக வருமா அப்படின்னு. உன்னை யார் சாக சொன்னாங்க, உனக்கு பதிலாக சாக போகிறவங்க வேற ஒருத்தங்க இருக்காங்க, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அனுப்பிச்சு விட்டுறான். இந்த பொண்ணு பெரிய குழப்பத்திலே இருக்கா. இந்த குழப்பத்தில் இருக்கிறத என் ஃப்ரெண்டு நோட் பண்ணுறா. இன்னொரு பொண்ணு சொன்னா இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு நோட் பண்ணுறா. நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறா. அந்த பொண்ணு சொல்லவே இல்லை, மறுத்துறா என்ன விஷயம் அப்படின்றத மறுத்துறா. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணும் அந்த ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் பைக்கில் வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக அந்த பையன் போய் பேசுகிறான். பேசும்போது விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நீ சாக போகிறது நீ கிடையாது, உன் ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் உனக்காக சாக போகிறா அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு புரியல என்ன விஷயம்னு. அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறான், உனக்கு பதிலாக இன்னும் உன்னோட வீட்டில் சாக போகிறது உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிளான் பண்ணுறாங்க, பக்காவாக பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்தில் பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த பொண்ணை சாப்பிட வச்சு மயக்கம் போட வச்சுருக்காங்க. மயக்கம் போட்டதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு, இத்தனைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எப்படி ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா நெருக்கமானவங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்கம் போடுறா. மயக்கம் போட்டதுக்கப்புறம் இந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணோட ட்ரெஸ், அதாவது இந்த பையனும் பொண்ணு இருக்காங்களே அந்த லவ் பண்ணுற பொண்ணோட ட்ரெஸ்ஸை இந்த ஃப்ரெண்டுக்கு போடுறாங்க. போட்டுட்டு அந்த பொண்ணு மேலே பெட்ரோலை ஊற்றி குளித்துறாங்க, எரிஞ்சு இறந்துடுறா. இவங்க யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிடுறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் யாரும் வீட்டில் இல்லை, அது இவங்களுக்கு பெரிய சாதகமாக இருந்திருக்கு. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணும் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சொல்லியிருந்தால் அந்த பொண்ணை எரிக்கிறதுக்கான பெட்ரோலையே வாங்கிட்டுருக்காங்க. அந்த அப்பாவி பொண்ணு தான் தான் சாக போகிறேன்னு தெரியாமல் அந்த பெட்ரோலையும் வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எரிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதுக்கப்புறம் திரும்ப அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா
அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு வீட்டில் வந்துட்டு எல்லாமே செல்லமாக இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கணும் இல்லை. இப்படி இருக்கும்போது ஏன் இறந்து போகிறோன்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பொண்ணும் அதாவது லவ் பண்ண பையனும் பொண்ணும் லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டா. ஏன்னா ட்ரெஸ் வந்துட்டு மாற்றி போட்டுதான் இறந்துக்கா இறந்துட்டா. ஆனால் அந்த பொண்ணு பொண்ணோட ஃப்ரெண்டும் அந்த பையனும் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. கடைசியாக தெரிய வருது இறந்து போன பெண் உயிரோட இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவ கொலை பண்ணது அவரோட ஃப்ரெண்டை தானே, அதனால இறந்து போன பெண் உயிரோட இருக்கா. அந்த பையனையும் அந்த பொண்ணையும் போலீஸ் வந்து பிடிக்குது. பிடிச்சதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஓடணும்னு முயற்சி பண்ணோம். ஓடணும் முயற்சி பண்ணப்போ எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச திரும்ப எங்களை பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அப்படி யோசிச்சப்பதான் என் ஃப்ரெண்டை கொண்டுட்டு என் ஃப்ரெண்டு மாதிரியே என்ன மாதிரியே வந்துட்டு பிளான் பண்ணி செட் பண்ணிட்டா நான் இறந்துட்டேன்னு நினச்சி என் ஃபேமிலியில விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, இந்த நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த சர்வே இப்படி சொன்ன மாதிரி நெருக்கமான உறவுகளாலையும் நண்பர்களாலையும் எப்படி கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த விஷயத்த சொன்னேன். இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெண்கள் எல்லா இடத்துலையும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையும் தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க. உங்களோட நெருக்கமானவர்கள் நண்பர்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கு, சகஜமாக இருங்க. பட் எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கட்டும். அந்த எல்லைக்குள்ளே எப்போவுமே நீங்கள் இருங்க. ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். அதனால தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க. எப்போவுமே சேஃபாக ப்ரொடெக்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க. நன்றி.